ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே எக்ஸ்ப்ளனேஷன் இன் தமிழ் பார்ட் டூ பார்க்கலாம். பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட் ஒன் எக்ஸ்ப்ளனேஷன் இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே பார்க்கலாம். இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கூட பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அதே டைமில் நீங்கள் லைவாக நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பார்ட் ஒன்னுடைய எண்டிங்கில் நம்ம பார்த்தோம், காங்டி தன்னோட அண்ணன் கூட சண்டை போட்டு அவன் ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சு அவன் திரும்பியும் போயிடுறான். பார்ட் டூவில் நம்ம பார்க்கறது காங்டே அவன் ஹார்ட் பிரேக் அப்புறமா அவன் ஜூரியோடைய அம்மாவை போய் நேராக பார்க்குறான். ஏன்னா ஜூரியோட அம்மா அவங்க ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கேரக்டர். அதனால் அவங்க பல நல்ல அட்வைசஸாக அவனுக்கு கொடுக்குறாங்க. ஜூரியோட அம்மா காங்டேக்கு புரிய வைக்கிறாங்க, ஏன்னா அவனுக்கு கிடைச்ச இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ், இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும், அவனுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ண விடணும், ஏன்னா அவனுக்கு தன்னுடைய இஷ்டம் போல் இருக்க விடணும், ஒரு நல்ல தம்பியாக இதை அவனுக்கு நீ பண்ணியே ஆகணும், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், இப்படி ஜூரியோட அம்மா காங்டேக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா காங்டே கூட தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு முனியமோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறான். ஆனால் சில கண்டிஷன்ஸோட அவன் சொல்கிறான் முனியம் கிட்ட, எப்போ தன்னோட அண்ணனுக்கு இந்த இடம் பிடிக்காமல் போகுதோ, எப்போ அவன் வெளியேறணும்னு நினைக்கிறானோ அப்போவே அதே நிமிஷம் அவனும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவான், இப்படி முனியம் கிட்ட அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜூரியோட அம்மாவுக்கு தெரிய வருது அந்த எந்த ரைட்டரை பற்றி காங்டே பேசிட்டு இருந்தானோ அவங்க முன்னியம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜூரியோட அம்மாவுக்கோ ஜூரிக்கோ ரொம்பவே கவலையாயிடுது, ஏன்னா காங்டே முனியமோட வீட்டிலேயே ஷிஃப்ட் ஆயிட்டான் அப்படின்னு. இங்கே முனியம்க்கு காங்டே சாங்டே ரெண்டு பேருமே அவளோட வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளோ நாள் தனியாக இருந்த அந்த முனியம்க்கு காங்டே சாங்டே ரெண்டு பேருமே ஒரு குடும்ப சூழ்நிலையை ஒரு ஃபீலிங்கை அவளுக்கு உண்டாக்குனாங்க. இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு நடுவில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க பேர் ஓஞ்சா. அவங்களுடைய பொண்ணுடைய மரணம் ஆயிடுது, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களோட பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னும், அதோட அந்த பொண்ணு ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணாகவும் இருக்கா அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. அதோட அந்த இடத்துல முனியமாக பார்த்துட்டு அவங்க அந்த முனியம் தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. முனியமுக்கு கூட அவங்க அப்படி நடந்துக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை அவங்க தான் தன்னோட அம்மாவாக இருக்குமோ அப்படின்னு அவளுக்கு தோணுது. இதை அடுத்து முனியம் அந்த பேஷண்ட் கிட்டேயே சொல்லிடுறா அவங்க தன்னுடைய அம்மா கிடையாது அப்படின்னும், உங்களுடைய பொண்ணு எப்போவோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு அவங்களுக்கும் தன்னோட பொண்ணு இறந்துட்டா அப்படின்ற விஷயம் ஞாபகம் வந்துடுது. அதோட அவங்க அந்த அதிர்ச்சியான விஷயத்தை மயக்கமாயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவளோட கண்ணிலேருந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் அவளுடைய மனசு இறங்கவே இல்லை, அவள் இன்னமும் அழுத்தமான மனசோட தான் இருந்தாள். அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு திரும்புகிறாள். இதையடுத்து சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் காட்டப்படுது. அதில் முனியமுடைய அம்மா கூட அவள் ஸ்பெண்ட் பண்ண சின்ன வயசு இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் காட்டப்படுது. அவளுடைய அம்மா அவளுக்கு எப்பயுமே டார்க்கான ஃபேரி டேல் ஸ்டோரிஸ் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பேடான ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக ப்ளூபியர் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு புருஷன் நிறைய வைஃபை கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆனால் அவன் எல்லாரையுமே அவன் கொண்டுடுறான். இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் அவளுடைய அம்மா அவளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட அவளுடைய அம்மா அவளுக்கு ஆர்டர் போடுறாங்க, எப்பயுமே தன்னோட ஆர்டர் படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படியெல்லாம் அவங்க அம்மா அவளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவாக அவள் கண்டுகிட்டு இருந்தா. இப்படி கெட்ட கனவுல இருக்கும்போதே அவளுக்கு கண்ணை மட்டும் திறக்க முடியுது. அவள் அங்கே பார்க்குறா ஒரு பறந்துட்டுருக்கிற பூதம் அவளோட படுக்கைக்கு முன்னாடி, அவளுக்கு முன்னாடி அவள் அந்தரத்தில் பறந்துட்டுருக்கா. இப்படி அவள் பார்த்துட்டு அவள் ஸ்லீப் பேரலைஸ் ஆகிடுறா. அவளோட கை காலை அசைக்க முடியல, ஆனால் அவளோட கண்ணை மட்டும் அந்த பூதத்தை பார்க்குது. இப்படி அவள் அதை பார்த்துட்டு பயந்து ரொம்பவே வேகமாக கத்துறா.
இப்படி பலமாவ கத்துறத கேட்டு காங்டே அவளுடைய ரூமை நோக்கி வரான். காங்டே அங்க வந்து அந்த முனியம்மை அவன் ஆறுதல் படுத்துறான். சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது முனியம் சொல்றா, இந்த வீடு உனக்கு சேஃப் இல்லை, நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றா. ஆனா காங்டே சொல்றான், நான் எங்கேயும் போகல, நான் இங்கேயே இருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறமா முனியம் அழுதுகிட்டே அவனை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் காங்டே அவளை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில் கண்ணாடி முன்னாடி தன்னோட முடியை வாரிட்டு இருக்கும்போது அந்த முனியம் திரும்பவும் அவளுடைய பாஸ்டை நினச்சி பார்க்குறா. அப்போது சின்ன வயசில் அவளுடைய அம்மா அவளுக்கு ஆர்டர் போட்டாங்க, அவளுடைய நீளமான முடியை எப்பயுமே கட் பண்ணக்கூடாது. இப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவன் மேலே அவங்க ரொம்பவே கோவப்பட்டாங்க. இந்த விஷயம் முனியமுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போது அவளுடைய நீளமான முடியை ஒரு சிசரை வச்சு கட் பண்ண போகிறா. இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவள் கூட இருக்கிற அந்த சாங்கியனுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. முனியமை அவன் தடுக்கிறான். அதோட அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு வாக்குவாதம் சண்டையாக மாறுது. இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸான விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை படமாக்கப்பட்ட விதம் ரொம்பவே காமெடியானது. சாங்கியன் முனியமை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சான். ஆனால் காங்டே வந்து அதை தடுத்துடுறான். காங்டே முனியமை அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக விட மாட்டான். காங்டே முனியமை அவளோட மெடிசன் எடுத்துக்க சொல்கிறான். ஆனால் அவள் அதை எடுத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் காங்டே அவளை ஒரு டிரைவுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது காங்டே அந்த ஃபுல் டேவும் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறான். அவனோட ஹாஸ்பிட்டல் கூட அவன் போகலை. அதுக்கப்புறம் முனியம் அவனை டேட்டிங்க்கு கூப்பிடுறான். அதுக்கப்புறமா அவங்க டேட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவள் காங்டே கிட்ட சொல்கிறான், அவளுக்கு எப்பயுமே தன்னோட அம்மாவுடைய கெட்ட கனவு மட்டும்தான் வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் காங்டே இதை கேட்டுட்டு முனியம்க்கு ஒரு குட்டி டாலை ப்ரெசன்ட் பண்ணுறான். அதோட அவன் சொல்கிறான், அது நைட்மேர் கேச்சர் அப்படின்னு, உன்னோட எல்லா கெட்ட கனவையும் இது கேச் பண்ணிக்கோ, உனக்கு கெட்ட கனவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த டாலை கொடுக்குறான். ஆனால் இந்த விஷயத்த முனியம் ரொம்பவே சைல்டிஷ் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அது முனியம் அந்த காங்டே தன்னோட கையால் தன்னோட பிரதருக்காக செஞ்சது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவள் அதை தங்கூடியே வச்சுக்க முடிவு பண்ணிட்டான். அதோட அவ சொல்றான், அந்த டாலோட பேர் மாங்டே அப்படின்னு. அதுக்கப்புறமா அவன் தன்னோட அண்ணனோட ரூமுக்கு போறான். அந்த காங்டே தன்னோட அண்ணன் கூட அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவன் சில விஷயத்த பேசுறான். அப்போ அவன் சொல்றான், அந்த சாங்டே கிட்ட நம்ம சின்ன வயசுல போயிட்டு இருந்த அதே ரெஸ்டாரண்ட்க்கு நம்ம போகலாம், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்மளோட அம்மா கூட நம்ம போயிட்டு இருந்தோம், இப்போ திரும்பவும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போகலாம், நீ உன் விருப்பப்படி இரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த காங்டே கிட்ட அவனோட அண்ணன் சொல்கிறான், தன்னுடைய அவனுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலை, ஏன்னா காங்டேக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஹோட்டலில் சாப்பிட பிடிக்கும், இதுதான் காரணம் அவனுடைய அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு காங்டே ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான். இதை கேட்டுட்டு காங்டேக்கு தன்னோட அம்மாவுக்கு தன்னையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கு தான் அது புரியலை அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அவன் அம்மாவை நினச்சி அவன் அழுகுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அந்த ஊஞ்சா அப்படின்ற லேடி முனியம்மை தன்னுடைய பொண்ணு அவங்கள அவளுடைய அம்மா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குழப்பம் பண்ணி ஒரு இன்சிடெண்ட் நடத்தினதுனால அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு முனியம்மை அவங்க ஃபயர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை போனதுனால முனியம் கிட்ட அந்த ஊஞ்சா அப்படின்ற லேடி அவங்களால தான் அவளுக்கு அந்த வேலை போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. முனியம் சொல்கிறா, உங்களால் தான் எனக்கு வேலை போச்சு, இதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன கைமாறு செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் முனியம் அதுக்கு பதிலாக அவங்க தோளில் போட்டிருந்த அந்த பிளாக் ஷாலை அவள் கேட்குறா. ஆனால் அந்த விஷயத்தை கேட்டு அந்த லேடி அந்த ஓஞ்சாண்ட லேடி அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த அவங்களுடைய பொண்ணு கடைசியாக விட்டு போன ஒரே ஞாபகம் அந்த ஷால் மட்டும்தான். ஆனால் அதை அந்த முனியம் கேட்டது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆனாலும் அவங்க முனியமுக்கு கேட்டதுமே அந்த ஷாலை கொடுக்குறாங்க. ஆனால் இது நமக்கு முனியம் கெட்ட விஷயம் பண்ண மாதிரி தோணுது. அவங்க பொண்ணுடைய ஞாபகத்தை அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்ட போல் தோணுது. ஆனால் முனியம் அப்படி பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க மனசுலேருந்து ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. இதுக்கப்புறமா முனியமும் டிசைட் பண்ணுறா, அவன் மேலே இருந்து அவளுடைய அம்மாவுடைய சுமையான அந்த முடியை அந்த ஞாபகத்தை எடுத்துடணும் அப்படின்னு. அதனால் இந்த வாட்டி அவள் திரும்பவும் அவளுடைய முடியை கட் பண்ண முயற்சி பண்ணுறா. அதோடைய கடைசியாக எல்லா தைரியத்தையும் ஒன்று சேர்த்து அவள் தன்னோட முடியை கட்டும் பண்ணிடுறா. ஆனால் அவளோட முடி சரியான முறையில் கட் ஆகலை.
அதுக்கப்புறம் காங்டே இதை பார்த்துட்டு, ஏன்னா அவனுக்கு தன்னோட அண்ணனோட முடியை கட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால காங்டே அவளுக்கு உதவி பண்ணுறான். அவளோட முடியை அழகாக நீட்டாக நல்லா ஹேர் கட் பண்ணி விடுறான், அவளுக்கு நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுக்குறான். ஆனால் அடுத்த நாள் காங்டேயுடைய அண்ணனை சாங்டே அந்த முனியமாக பார்த்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் அவளுக்கு சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த பழைய முடி லென்த்தியான லாங்கான முடி தான் அவளுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். முனியமுக்கு இதை கேட்டுட்டு ரொம்பவே கோபமாக வருது. ஆனால் அவளால் ஒன்றும் செய்ய முடியல, அவள் அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் ஒரு வித்தியாசமான பேஷண்ட் காட்டுறாங்க. அவங்க பேர் பார்க்கோ கிரான். முனியமுடைய அம்மா எழுதின அந்த புக்கை அவங்க கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் முனியமோட அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பாட்டை கேட்டு அவர் டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலோட பிரசிடென்ட் யார் இந்த பாட்டை பாடினது அப்படின்னு என்கொயர் பண்ணும்போது அந்த பார்க்கோ கிரான் தான் அந்த பாட்டை பாடியிருக்கா அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இங்கே இதுக்கப்புறமா இன்னொரு லவ் ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் ஸ்டார்ட் ஆகுது, சாங்கேன் மற்றும் ஜூரியோடையது. இங்கே சாங்கேனுக்கு ஜூரியை பிடிச்சிருக்கு, ஆனால் ஜூரிக்கோ காங்டேவை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா காங்டேவுடைய அண்ணனான சாங்டே முனியம் கிட்ட அந்த சின்ன வயசு டாலான மாங்டேவை பார்க்குறான். அப்புறம் அவன் சொல்கிறான் இது என்னோடதுன்னு. ஆனால் முனியம் சொல்கிறான் இல்லை, காங்டே எப்போவோ இதை எனக்கு கொடுத்துட்டான், இப்போ இது என்னோடதாயிடுச்சு, இப்போ இது என்னோடது அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு சாங்டே கோமா ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சின்ன பசங்க மாதிரி ஒரு சண்டை எல்லாம் மீறி போயிடுது. அவங்க அந்த வீட்டில் அந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தள்ளி உழைச்சி அந்த ரூமாகவே ரணகலம் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா காங்டே அங்கே வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். ரெண்டு பேருமே அவன் கூல் பண்ணுறான். அப்புறம் காங்டே தன்னோட அண்ணனுக்கு சொல்கிறான், இது இப்போது முமினியமுக்கு தான் ரொம்பவே தேவைப்படுது இந்த டால், ஏன்னா உனக்கு இந்த டாலை ரொம்ப நாள் வச்சுருந்து உனக்கு அந்த பட்டர்ஃப்ளைஸ் பற்றின கெட்ட கனவு இப்போ வரலை, ஆனால் இப்போது இந்த டால் முனியமுக்கு தான் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா காங்டேயுடைய பேச்சு கேட்டு அவனுடைய அண்ணனான சாங்டே அவன் சமாதானம் அடைகிறான். அந்த டாலை முனியமுக்கே கொடுக்க அவன் சமாதிக்கிறான். அப்புறம் அவன் சொல்கிறான், இந்த டால் மாங்டேவை மட்டும்தான் நான் முனியமுக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் என்னோடய தம்பியான காங்டேவை என்றைக்குமே நான் முனியம்கிட்ட கொடுக்க மாட்டேன், ஏன்னா காங்டே எப்போவுமே என்னோடய தம்பி மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் ஒரு கேர்ள் பேஷண்ட் கிட்ட ஒரு ஆள் அவன் தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அதை பார்த்துட்டு முனியம் கோவப்பட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அந்த ஆள் முனியமே ஹர்ட் பண்ணிடுறான். அவன் முனியமை போட்டு நல்லா அடிக்க வரான். அப்போது அந்த நேரத்தில் காங்டே வந்து அந்த ஆளை நல்லா போட்டு அடித்து முனியமை காப்பாற்றிடுறான். ஆனால் காங்டே பண்ண இந்த விஷயத்தினால ஹெட் நர்ஸ் அவன் மேலே ரொம்பவே கோமா இருந்தாங்க. அவன் நேராக போயிட்டு அந்த ஹெட் நர்ஸ் அந்த பிரசிடென்ட் கிட்ட காங்டேவை பற்றி சொல்லி இந்த காங்டேக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பிரசிடென்ட் காங்டேவை சில நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த விஷயத்தினால காங்டே ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுறான், ஏன்னா லைஃப்பில் முதல் வாட்டியாக அவன் நினச்ச விஷயத்த அவன் பண்ணியிருக்கான், அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் காங்டே சந்தோஷப்படுறான், ஏன்னா அவனுக்கு அடிக்கணும்னு தோன்ற அந்த ஃபீலிங் வந்தப்போ அவனால் அடிக்க முடிஞ்சுது. இது அவனுக்கு மனசில் ரொம்பவே பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அவன் நினச்ச விஷயத்த பண்ணிட்ட மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காங்டே முனியமாக பார்க்க போகிறான். அவன் அவகிட்ட ஒரு ட்ரிப் போகலாமான்னு கேட்குறான். அதுக்கப்புறம் முனியம் அவனுக்கு நிறையா கண்ட்ரீஸ் அண்ட் பிளேசஸை சஜஸ்ட் பண்ணுறான். ஆனால் காங்டேவால் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த வீட்டில் அவனுடைய அண்ணன் தனியாக இருப்பான், அவனுக்கு திரும்பியும் அவனோட அண்ணன்கிட்ட போகணும். அதனால் சில மணி நேரத்துக்காக நம்ம இந்த ட்ரிப்பை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படி காங்டே பேசுனதை பார்த்து அந்த முனியம் அப்செட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அந்த காங்டே டிசைட் பண்ணுறா, இந்த டைம் மட்டும் அந்த ட்ரிப்பை ஒரு நாள் ஃபுல்லாக முனியம் கூட ஸ்பெண்ட் பண்ண அவன் முடிவு பண்ணிவிட்டு அந்த தன்னோட அண்ணனை பார்த்துக்கிற அந்த பொறுப்பை தன்னோட ஃப்ரெண்ட்கிட்ட அவன் கொடுக்குறான். அதுக்கப்புறமா காங்டே அவனோட ட்ரிப்புக்கு போகிறான் முனியம் கூட. அந்த ட்ரிப்பில் அவன் முனியம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதோட காங்டே இதனால் வர இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட தனியாக எங்கேயுமே ஒரு ட்ரிப்புன்னு போனதே இல்லை. இங்கே ஜூரியோட வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சொல்கிறா, அந்த முனியமும் காங்டே ரெண்டு பேருமே ஆளை காணோம், அவங்க ரெண்டு பேரும் வெளியே எங்கேயாவது ஒன்றா போயிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. இதை கேட்டுட்டு காங்டேயுடைய அண்ணன் ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் காங்டேயுடைய அண்ணன் அந்த காங்டே கிட்ட ஃபோனில் பேசுகிறான். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட காங்டேக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்கு. அவனுக்கு தன்னோட அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி முனியம் கூட ட்ரிப் போனது அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அந்த ட்ரிப்பில் அவங்க ஒரு பையனை பார்க்குறாங்க.
அந்த பையன் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த ஒரு பேஷண்ட்டாக இருக்கான். அதோட அவள் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கா. அந்த பொண்ணும் அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த ஒரு பேஷண்ட் தான். அடுத்த நாள் முனியம் காங்டே ரெண்டு பேருமே அந்த ட்ரிப்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போது அந்த பேஷண்ட்டையும் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்கவே ஒரு வதந்தி பரவுது, காங்டே முனியம் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு. இப்படி எல்லாருமே பேசிகிட்டு இருக்க அந்த விஷயம் அந்த காங்டேவுடைய அண்ணனான சாங்டே கேட்டுடுறான். அதோட அவன் கண்டுபிடிச்சிடறான், அந்த காங்டே தங்கிட்ட போய் சொல்லிட்டு அவன் வேற ஏதோ வேலை இருக்குன்னு போய் சொல்லி அவன் அந்த முனியம் கூட ட்ரிப் போயிருக்கான்னு. அதுக்கப்புறமா அந்த காணாமல் போன பேஷண்ட் எங்கே கிடச்சான் அப்படின்னு ஹெட் நர்ஸ் காங்டேவை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு காங்டே போய் சொல்லிடுறான். அவன் சொல்கிறான், எனக்கு அந்த பேஷண்ட் இந்த ஹாஸ்பிட்டலோட வெளியே தான் கிடச்சான் அப்படின்னு போய் சொல்கிறான். இதே விஷயமா காங்டேகிட்ட பேசும்போது அவனோட அண்ணன் சொல்கிறான், நீ போய் சொல்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சாங்டே காங்டேகிட்ட கேட்குறான், உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், என்னையா இல்லை முனியம்மையா அப்படின்னு கேட்கும்போது அந்த காங்டே சொல்கிறான், எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாங்டேகிட்ட சொல்கிறான். ஆனால் சாங்டே சொல்கிறான், இல்லை நீ போய் சொல்கிற, சின்ன வயசுலேயும் நீ சொன்ன உனக்கு என்னை சுத்தமாக பிடிக்காதுன்னு. அதனால தான் ஒரு வாட்டி தண்ணியில் நான் மாட்டி கஷ்டப்பட்டு இருக்கும்போதே நீ என்னை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்த, அதுக்கப்புறம் என்னை காப்பாற்ற கூட வரலை, அதுக்கப்புறம் நீ அந்த இடத்த விட்டு போயிட்ட. இப்படியெல்லாம் அந்த காங்டே கிட்ட சாங்டே சின்ன வயசில் நடந்த அந்த இன்சிடென்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனை ரொம்பவும் கஷ்டப்படுத்திடுறான். இதனால் சாங்டே ரொம்பவே ஹார்ட் பிரேக் அடைஞ்சு அவன் ரொம்ப அழுகிறான். அதன் பிறகு சாங்டே சில நாட்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறான். ஹாஸ்பிட்டலில் அவன் அட்மிட் ஆகியிருக்கான். காங்டேவும் அப்பப்போ வந்து சாங்டேவை பார்ப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் சாங்டேவோட ரூம் வெளியே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே வருத்தமாக இருப்பான். இதே காரணமாக காங்டே முனியம் கூட பிரேக்கப்பும் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த முனியம் அவனுக்கு சொல்கிறா, நீ தான் அன்றைக்கி அந்த அண்ணனுடைய உயிரை காப்பாற்றினேன்னு. ஆனால் அந்த காங்டே சொல்கிறா இதுக்கு நெகட்டிவாக, ஆனால் அன்னைக்கு நான் யோசித்து பின்னாடி விலகி போய் கொஞ்ச நேரம் வீணடிச்சிட்டேன், அந்த விஷயம் இல்லைன்னு ஆகிடாது. அப்படியே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவன் ரொம்ப சோகமாக இருந்ததுனால முனியம் கிட்ட அவன் கேட்குறான், எதுக்கு சின்ன வயசில் நீ என்னை காப்பாற்று, இதனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அவன் சொல்லி ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறான். முனியம் கூட பிரேக்கப் பிறகு காங்டே ரொம்பவே சோகமாக இருக்கான். அதோட தன்னோட அண்ணனை நினைச்சும் அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். இந்த பக்கம் அந்த முனியமும் ரொம்பவே சோகமாக கவலையாக இருக்கா. இங்கே ஹாஸ்பிட்டலில் காங்டேவுடைய அண்ணனுக்கு முனியமுடைய அம்மா எழுதின த புக் ஆஃப் த விச் ஆஃப் த விஷ் அப்படின்ற ஒரு புக் கிடைக்குது. அதில் அவனுக்கு நிறைய குறுஞ்சீட்டுகள் கிடைக்குது. ஒரு சீட்டில் எழுதியிருக்கு, ஒரு சிறிய சகோதரன் தன்னுடைய பெரிய சகோதரனை கொண்டுட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் நர்ஸ் காங்டேவுடைய அண்ணனான சாங்டேவை பார்க்க வராங்க. அவங்க கொஞ்சம் டைமை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டைனோசரை அவனுக்கு கிஃப்ட்டும் பண்ணுறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் சிகிச்சை முடிஞ்சு அந்த காங்டேவுடைய அண்ணனான சாங்டே ஜூரியுடைய அம்மாவுடைய உதவியால் அவனுடைய பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் திரும்புகிறான். இங்கே முனியம் அந்த பிரேக்கப் பரமா சில டெக்ஸ்ட் மெசேஜஸை காங்டேக்கு அனுப்புகிறான். ஆனால் அந்த காங்டே ஒரு மெசேஜ் கூட பார்க்க மாட்டான். அவன் அதை ரிப்ளையும் பண்ண மாட்டான். அதை தொடர்ந்து அந்த ஜூரியை காங்டே முனியமுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அவனுடைய சில விட்டு போன பொருட்களை எடுத்து வர்றதுக்கு. இப்படி காங்டே ஜூரி அனுப்புறதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது. அவன் ஜூரிக்கும் முனியமுக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளியை குறிக்கிறதுக்காகவும் அவங்க இன்னும் நல்லா கொஞ்சம் பழகணும் அப்படின்னும் இதெல்லாம் செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் அவனோட அபார்ட்மெண்ட்டில் தன்னோட அண்ணன் சாங்டேவை பார்த்ததுக்கப்புறம் காங்டே அவன் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அதோட அவன் சொல்கிறான், என்னோட அண்ணனும் மற்றவங்களோட அண்ணன் மாதிரி நார்மலாக இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இன்னொரு வாட்டி அவன் சாரி கேட்குறான். இதை கேட்டுட்டு சாங்டே அந்த காங்டேவை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் காங்டே ரொம்பவே அழுகுறான். அதோட ரெண்டு அண்ணன் தம்பிகளும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த காங்டே சாங்டே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போது அந்த சாங்டே காங்டே கிட்ட சொல்கிறான், நான் உன்னுடைய பெரிய அண்ணன், அதோட நீ தான் என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஆனால் நான் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு இப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த காங்டே சொல்கிறான், இனிமேல் நான் அவங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஐம் ஆல் யுவர்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அங்கே அந்த பார்க்கோ கிரான் அப்படின்ற ஒரு லேடி அவளை அந்த முனியமுடைய அப்பா அவளை மான்ஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவளோட கழுத்தை நெரிக்கிறாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுடைய பிரசிடென்ட் காங்டே கிட்ட சொல்கிறான் தன்னுடைய சந்தேகத்தை. அவர் சொல்கிறாரு, அந்த பார்க்கோ கிரான் தான் முனியமோட அம்மாவாக இருப்பாங்களோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா முனியமோட அம்மா சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்க. அதோட அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எப்படி காணாமல் போனாங்க இப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியலை. அவளோட அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்களா,
இல்ல இருந்துட்டாங்களா, அவங்க என்னதானாங்க, இப்படி எந்த விஷயமே யாருக்குமே தெரியாத ஒரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த முனியமுடைய அம்மா பார்க்கோ கிராந்தனா இல்ல வேற யாராவதா அப்படின்ற இந்த விஷயம் நமக்கு இந்த வீடியோவுடைய எண்டிங் பார்ட்டான பார்ட் 3 தெரிய வரும். அதோட இந்த வீடியோவுடைய எண்டிங் பாட்டை பார்க்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பார்க்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களை இந்த வீடியோடைய நெக்ஸ்ட் பாட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு வேர்ல்ட் ட்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.